வணக்கம். நம்ம போன தடவை இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசினோம். அப்படின்னா என்னங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது. எனக்குமே முதல் அந்த காலங்களில் புதுதாக வந்தப்போ எனக்குமே இருந்தது. இப்போ எப்படின்னா, ஒரு நல்ல கம்பெனி தொடர்ந்து லாபம் கொடுத்துட்ருக்கும்போது, எந்த வகையான பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எந்த மேக்ரோ எக்கனாமிக் இருந்தாலும் சரி, ஒரு சில பங்குகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து லாபம் கொடுத்துட்டே இருக்கும். அது கொஞ்சம் விழுகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப மேலே வந்துடும். இந்த மாதிரி ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 70,000-80,000 இந்த மாதிரி கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில் உள்ள ஸ்டாக்குகள்லாம் நல்ல ஸ்டாக்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக்கை நான் ஒரு சாமானியன், எனக்கு வந்து மாத வருமானமே 15,000-10,000 தான் இருக்குது, நான் எப்படி வாங்க முடியும், இதிலேருந்து எப்படி மூலதனம் பண்ணி நான் வந்து லாபம் அடையிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக உருவானது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது மாதிரி உள்ளவர்கள்ட்டேருந்து ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் உங்கள்கிட்டருந்து ஒரு 500 ரூபாய், இன்னொருத்தர்கிட்டருந்து ஒரு 1,000 ரூபாய், அவர்கிட்டருந்து ஒரு 5,000 ரூபாய், இந்த மாதிரி போட்டு அதை ஒரு பர்டிகுலர் இடத்துல பூல் பண்ணி அதிலிருந்து வேறு வேறு ஸ்டாக்குகளை வாங்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு முக்கியமான தருணத்தில், இப்போ வந்து நம்ம பெட்ரோல் விலை ஏறுறதை பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ பெட்ரோல் விலை ஏறுறதுனால நமக்கு எல்லாருக்குமே கஷ்டம், ஆனால் பெட்ரோல் விலை ஏறுறதுனால எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிகளும் இருக்குது. ஸோ அதை அந்த மாதிரி கம்பெனிகளில் பிரித்து போடுற முடியணுன்னா உங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்கணும். இப்போ இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட்டு அதனால் மூலதனம் பண்ணணும்னா இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், இதுக்கு ஒரு 8,000 ரூபாய் வேணும் அப்படின்னா 18,000 ரூபா இருந்தால் தான் இதில் ஒரு ஷேரும் அதில் ஒரு ஷேருமே வாங்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளை போல் சாதாரண மக்கள் வாங்க முடியாது. இவங்களுக்காக உருவானது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது. ஸோ இதில் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் மாதம் மாதம் வெறும் 500 ரூபாய் வச்சே கூட இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மூலதனம் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் 500 ரூபா மாதிரி போட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் உங்களுக்கு நல்லபடியான ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மிகவும் உதவும். மேற்கொண்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம்.